இருளில் தீபமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வேத வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை முன் அமர்ந்திருக்கிறோம், எங்களோடு பேசும், எங்களை உமக்கு நேராக ஒருமுகப்படுத்தும். உம்முடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்களா இங்கிருந்து புறப்பட்டு செல்ல எங்களை வழி நடத்தும். பேசுகிற என்னை முற்றிலும் மறைத்து உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை நாட்காட்டியிலே வாலிப தம்பி தங்கைகளுக்குரிய சிறப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வாலிப தம்பி தங்கையரை தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைப்படி 14 வயதிலிருந்து 35 வயது வரை வாலிப வயதாக கருதப்படுகிறது. எனவே இந்த வயதுக்குட்பட்ட நமது பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகளாகவோ பேரப்பிள்ளைகளாகவோ இருப்பார்களானால் அவர்களை இந்த நாளிலே விசேஷமாய் வாழ்த்துங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய வாழ்விலே கடவுளுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படியாய் உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வாலிப ஞாயிறாகிய இந்த நாளிலே என்னுடைய செய்தியை இரண்டு பிரிவாக நான் பிரித்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பிரிவு வாலிப பிள்ளைகளுக்குரிய பெற்றோருக்குரிய செய்தி, இரண்டாவது பிரிவு வாலிப பிள்ளைகளுக்குரிய செய்தி. பெற்றோர் பிள்ளைகள் வாலிபர்களாக மாறிவிடுகிறார்கள் என்றால், 14 வயதுக்கு மேற்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்றால், நல்ல உடல் வளர்ச்சியை பெற்று நம்மை காட்டிலும் உடல் ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களாக நம்மை காட்டிலும் பெரியவர்களாக தென்படுகிறார்கள். தமிழிலே ஒரு அழகான பழமொழி உண்டு, தோளுக்கு மிஞ்சினவன் தோழன் என்று சொல்லி. எனவே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட நமது பிள்ளைகளை தோழர்களாக நாம் கருதுவது நல்லது, நண்பர்களாக கருதுவது நல்லது, அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. என்னுடைய அறிவின்படியும் என்னுடைய அனுபவத்தின்படியும் என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் செயல்பட வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அவர்கள் மீது நாம் திணிக்கக்கூடாது. ஒருவேளை என்னுடைய அறிவும் என்னுடைய அனுபவமும் உண்மையானதுதான், சரியானதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகளினுடைய சூழல் வித்தியாசமானது, நான் அறிவை பெற்ற சூழ்நிலை வேறு, என்னுடைய மகன் அல்லது மகள் அறிவை பெற்றுக்கொண்டு வருகிற சூழ்நிலை வேறு, நான் அனுபவங்களை கடந்து வந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு என்னுடைய மகன் என்னுடைய மகள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவ சூழல் வேறு. எனவே சூழ்நிலையின் மாற்றங்களை புரிந்து கொண்டவர்களாய் நமது பிள்ளைகளை நமது அனுபவத்திற்கும் அறிவுக்கும் நேராக நிர்பந்தப்படுத்தாதபடி அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது பெற்றோராகிய நம்மீது விழுந்த கடமை என்பதை முதலாவதாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்ன என்றால், என்னுடைய மகன் என்னுடைய மகள் சிறு வயதிலே நான் சொன்னதையெல்லாம் கேட்டான், ஆனால் இப்பொழுது நான் எதை சொன்னாலும் கேட்பதில்லை, கேட்கும் பொழுதெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று என்னை பார்த்து திருப்பி கேட்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அநேக பெற்றோருடைய குமுறல். உண்மைதான், நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருகிற அநேக காரியங்கள் இன்றைக்கு நமக்கு தெரியாததுதான். நம்முடைய காலங்களிலே நாம் கற்றுக்கொண்டவைகளை காட்டிலும் நமது பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாகவே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் சிந்திக்கும் ஆற்றலிலே சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய திங்கிங் கெப்பாசிட்டி நம்மை காட்டிலும் நம்முடைய முந்தைய தலைமுறையை காட்டிலும் மிக கூர்மையானதாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ தே ஆர் டெக்னிக்கலி சவுண்ட். அவர்கள் கையாளுகிற முறைகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய நுட்பங்கள் இவை அனைத்தும் நம்முடைய காலங்களை காட்டிலும் மிக சிறப்பானதாகவே இருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நான் படித்த காலத்திலே நான் படித்தேன் இவ்விதமாக என்று சொல்லி பழைய நினைவுகளிலே
நம்முடைய பிள்ளைகளை இந்த நினைவுகளுக்கு நேராக நிர்பந்தப்படுத்த கூடாது என்பதை பெற்றோர்களுக்கு நான் மிகுந்த அன்போடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது நான் பெற்றோருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், இன்றைய இளையோரின் நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய இளையோரின் நிலை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய கிறிஸ்தவ இளையோர்களின் நிலை என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒழுங்காக ஞாயிறு பள்ளிக்கு சென்ற பிள்ளைகளிலே 61% இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஆலயத்துக்கு வருவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள், ஜெபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் சிறு பிள்ளையிலிருந்து பிள்ளைகளை ஒழுங்காக ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி இருப்பீர்கள், அவர்கள் ஒழுங்காக ஞாயிறு பள்ளிக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த 14 மேற்பட்டு வரும்போது அவர்களிலே கிட்டத்தட்ட 61% பேர் வேதத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆலய ஆராதனைகளை பங்கு கொள்வதற்கும் ஆர்வமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. சிறு பிள்ளையிலிருந்தே நீங்கள் ஞாயிறு பிள்ளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் அவர்களுடைய நிலைமையே இப்படி என்றால், ஞாயிறு பிள்ளையை பற்றி கரிசனைப்படாமல் பிள்ளைகளை நீங்கள் ஞாயிறு பிள்ளைக்கு அனுப்பாமல் உங்கள் பக்கத்திலேயே அமர வைத்துக் கொண்டு பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் ஞாயிறு பிள்ளைக்கும் தொடர்பே இல்லாமல் வளர்ப்பீர்களானால் அவர்களுடைய கதி என்னாகும் என்று யோசித்து பாருங்கள். திருச்சபை பாரம்பரியமாக அல்லது வழி வழியாக பிள்ளைகளை உருவாக்குவதற்கென்று பல முறைமைகளை மிக அழகாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆராதனை, ஞாயிறு பள்ளி கூடுகை, வாலிப தம்பி தங்கைமாருடைய கூடுகை, பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, திருமறை ஆய்வு வகுப்புகள், இப்படிப்பட்ட நல்ல முறைமைகளை திருச்சபை உருவாக்கி வைத்திருக்கிறது. இவைகளை பயன்படுத்திக் கொள்வதிலே நமக்கென்று சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை இதில் ஈடுபடுத்தாமல் இருந்து கொண்டு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறாளே என்று வருத்தப்படுவதிலே என்ன நியாயம் இருக்க முடியும்? அருமையானவர்களே, நம்முடைய வாலிப பிள்ளைகள் மீதுள்ள அன்பும் அக்கறையும் நமக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆனால் இந்த அன்பையும் அக்கறையையும் சரியான விதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அருமையானவர்களே, இந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய வீட்டிலே இருப்பார்களானால் உங்களை பார்த்து ஒரு எளிமையான கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவர்களோடு ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் நீங்கள் பெற்றோராக அமர்ந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட வயதுக்குட்பட்ட உங்களது பிள்ளைகளோடு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? நம்முடைய கிறிஸ்தவ சூழ்நிலையிலே ஒரு அழகான பாரம்பரியத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குடும்ப ஜபம் என்கின்ற ஒரு அருமையான பாரம்பரியம், குடும்பமாக தகப்பனும் தாயும் பிள்ளைகளுமாக இணைந்து அமர்ந்து கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதும் இந்த குடும்ப ஜபத்தினுடைய அம்சங்கள். இன்றும் எத்தனை குடும்பங்களிலே ஒழுங்காக குடும்ப ஜப நேரம் பின்பற்றப்படுகிறது என்பதை ஒரு கேள்வியாக உங்கள் முன்னதாக வைக்க விரும்புகிறேன். எங்களது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இந்த பழக்கம் இருந்ததையா? இப்பொழுது இல்லை. எத்தனை குடும்பங்களில் இப்படி பதில்கள் வரும்? இதுவரைக்கும் எங்களது குடும்பத்திலே குடும்ப ஜபம் என்பது நடந்ததே இல்லை என்று எத்தனை குடும்பங்கள் உண்டு? யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, வாலிப வயதிலே 14 மேற்பட்ட வயதிலே உங்களது பிள்ளைகள் உங்களை மதிக்கவில்லை, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுவதற்கு முன்னால் உங்களது பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நான் இதற்குரிய முயற்சி எடுத்ததில்லை, என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது 16, 18 கல்லூரியிலே படிக்கிற வாலிப வயதில் இருக்கிறார்கள், என்ன செய்வது? பெற்றோரே, உங்களுக்கு நான் எளிமையான சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன்.
முதலாவது கணவனும் மனைவியுமா இணைந்து தெய்வ சமூகத்திலே முழங்கார்படியிட்டு இதுவரைக்கும் எங்களது பிள்ளைகளுக்குரிய கடமைகளை விசுவாச கடமைகளை நாங்கள் செய்ய மறந்துவிட்டோம், அதற்கு நீர் எங்களை மன்னியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கோர வேண்டியது அவசியம். உங்களது பிள்ளைகளுக்கு ஞாயிறு பலியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தாமல் இருப்பீர்களானால், ஆலய ஆராதனைக்கு நீங்கள் சரியான நேரத்திற்கு வராமல் உங்களது பிள்ளைகள் அதற்காட்டிலும் தாமதமாய் வருகிற சூழ்நிலையை உருவாக்குவீர்களானால், இன்றைக்கு இந்த நாளிலே இந்த நாள் முடியும் முன்பதாகவே ஆண்டவுடைய சமூகத்திலே கணவனும் மனைவியுமாய் முழங்கார்படியிட்டு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய காலங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய விசுவாச பொறுப்புகளிலே தவறிவிட்டோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கோருங்கள். இரண்டாவது, உங்களது பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்கள். உங்களது பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்கள். இதுவரைக்கும் நடந்த தவறை மிகுந்த தாழ்மையோடு, இந்த விசுவாச தவறை தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு அந்த தவறை உங்களது பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் நம்முடைய குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய நேரங்கள் இவ்விதமாக திட்டமிடப்பட வேண்டும், நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். குடும்பமாக தெய்வ சமூகத்திலே தீர்மானம் செய்யுங்கள். இன்றிலிருந்தே அதை நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றிலிருந்தே குடும்ப ஜபம் என்கின்ற பலிபீடத்தை மீண்டும் செப்பனிட்டு புதுப்பித்து தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். இது பெற்றோருக்கு நான் சொல்லுகிற எளிமையான ஆலோசனை. ஆராதனைக்கு சென்றாயா, வந்துவிட்டாயா, அதற்கடுத்து இந்த கோச்சிங் சென்றாயா, இந்த சென்டருக்கு போனாயா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு, ஆராதனைக்கு சென்றாயா, அது முடிந்தவுடன் வாலிப தம்பி தங்கிமாருடைய கூட்டத்திலே பங்கு பெற்றாயா, இன்றைக்கு என்ன உனக்கு சொல்லப்பட்டது, அதில் நீ என்ன கற்றுக்கொண்டாய், அதில் என்ன உனக்கு கடினம் இருக்கிறது, இவ்விதமாய் குறைந்தது வாரத்திற்கு ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமையாவது உங்களது பிள்ளைகளோடு பேசுங்கள். கூடுமானால் இந்த உரையாடலை அனுதினமும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலையில் நீ படித்த திருமறை பகுதியிலே உனக்கு என்ன கடினம் இருக்கிறது, அதிலே உனக்கு என்ன புரிந்து கொள்ளாத நிலை இருக்கிறது என்று சொல்லி பேசுங்கள். உங்களுடைய முக்கியத்துவம் விசுவாச வாழ்வு என்பதை உங்களது பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியான சூழலை உருவாக்குங்கள். உங்களுடைய வீட்டுக்கு வருகிற பத்திரிகைகள் அப்படிப்பட்ட பத்திரிகைகளாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் அப்படிப்பட்ட புத்தகங்களாக இருக்கட்டும், இவ்விதமாய் உங்களது பிள்ளைகளை, உங்களுடைய வாலிப பிள்ளைகளை, உங்களது வாலிப பிள்ளைகள் மீது உள்ள உங்களுடைய உக்கிரானத்துவத்தை, பொறுப்புகளை சரியாய் நிறைவேற்றுவதற்கு இன்றிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னுடைய செய்தியின் இரண்டாவது பகுதிக்கு வருகிறேன். அநேக வாலிப தம்பி தங்கிமார் எழுந்து நின்றீர்கள், மகிழ்ச்சியாயிருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற வாலிப கூட்டத்தில் எத்தனை பிள்ளைகள் பங்கு பெறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய திருச்சபையிலே நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இருந்தும் கூட ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற வாலிப கூட்டங்களிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு. வாலிப தம்பியே, தங்கையே, இந்த ஆராதனையிலே உனக்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் செய், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வாலிப கூட்டத்திலே நான் பங்கு பெறுவேன் என்று ஒரு தீர்மானம் செய். உன்னோடு பங்கு பெறுகிற வாலிப பிள்ளைகளுடைய அனுபவம், அவர்களுடைய சாட்சிகள், அவர்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கிற நேரம், அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற நேரம், அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் உன் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். உன்னுடைய கால்களுக்கு அது ஒரு தீபமாய் அமையும். இந்த நாளிலிருந்து அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, இந்த வாலிப கூட்டத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று உன்னை மிகுந்த அன்போடு நான் கேட்கிறேன். இரண்டாவது, ஒரு நடைமுறையான ஒரு காரியத்தை வாலிப பிள்ளைகளுடைய மனதிலே சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி நீங்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எங்களை எங்களுடைய பெற்றோர் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், எங்களுடைய பெற்றோர் எங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், அவர்களைப் போல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தது போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்,
ஆனால் இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒருவேளை நீ சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, இந்த காலை நேரத்திலே உன்முன் வைக்கிற ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். உனக்கென்று கொடுக்கப்பட்ட பெற்றோர், உனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பு பெற்றோர், இதுவரைக்கும் உன்னை மிகுந்த பராமரிப்போடு வளர்த்து வந்த பெற்றோர், இன்றைக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக் கொள்வதற்கு உனக்கு உரிமையே இல்லை. அவர்களை மதிக்க கற்றுக்கொள், அவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள், அவர்களோடு உன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள துவங். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள். அவர்கள் உன்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்கள். நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதை காட்டிலும் அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு சற்று தாமதமாகலாம். அவர்கள் உன்னை காட்டிலும் அனுபவத்திலே தேர்ந்தவர்கள். அவர்களுடைய அனுபவம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். எனவே இந்த அனுபவம் சார்ந்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே உன்னுடைய இடத்திலே வந்து உன்னை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு சற்று கால தாமதமாகும். அவசரப்படாதே, அவசரப்படாதே. மூன்றாவது அன்பான வாலிப தம்பி தங்கையரே, உங்களுக்கு நான் சொல்லுகிற மூன்றாவது நடைமுறை ஆலோசனை, நீங்கள் அநேக காரியங்களை தீர்மானிக்கிறீர்கள். இந்த உடை உடுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிலே நான் இவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். இந்த படிப்பைத்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். இந்த வேலைக்கு இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். உன்னுடைய தீர்மானத்தை நான் குறை சொல்லவில்லை. உன்னுடைய தீர்மானத்தை சரியோ தவறோ என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை குறித்து நீ தீர்மானிக்கும் முன் நீ யாரிடத்திலே கலந்து ஆலோசிக்கிறாயோ இல்லையோ, உன்னுடைய பெற்றோரோடு கலந்து ஆலோசனை செய். தீர்மானித்த பிற்பாடு அதை உன் பெற்றோரிடத்திலே சொல்லுவதை காட்டிலும், தீர்மானிப்பதற்கு முன் அதை உன் பெற்றோரிடத்திலே கலந்து ஆலோசி. அது ஒருவேளை உன்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஒருவேளை உன்னுடைய படிப்பு உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தெரிவு செய்வதை குறித்து இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் நீ தீர்மானிப்பதற்கு முன் பகிர்ந்துகொள், அவருடைய கருத்தை கேள், அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள். அவருடைய கருத்துக்கள் அனுபவங்களின் அடிப்படையிலே உன்னுடைய விருப்பத்தையும் இணைத்து உன்னுடைய குடும்பத்தின் நற்பெயரை மனதிலே வைத்து உன்னுடைய பிள்ளை உன்னுடைய பெற்றோருடைய மதிப்பு கெடாத வண்ணம் நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் எந்த விதத்திலும் கனவீனப்படுத்தாத வண்ணம் உன்னுடைய தீர்மானம் இருக்கட்டும். உன்னுடைய தீர்மானம் இருக்கட்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக யோசேப்பினுடைய வாழ்க்கையை உன் முன் வைக்க விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி நான் அதிகமாய் சொல்ல தேவையில்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் யோசேப்பை பற்றி நன்றாய் தெரியும். இரண்டே இரண்டு குறிப்புகளை மட்டும் யோசேப்பை பற்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்பு ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய சகோதரர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபர். அவருக்கு வீட்டிலே அவருடைய தகப்பனாரை தவிர அவருக்கு ஆதரவு இல்லை. சொப்பனக்காரன் என்று பெயர் இருந்தது. கோல் சொல்லுபவனாக கருதப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்வின் கடைசி பரியந்தம் குழியிலே தூக்கி போடப்பட்ட போதும் சரி, இஸ்மவேலருடைய கரங்களிலே விற்று போடப்பட்ட போதும் சரி, எல்லா நேரங்களிலும் அவருடைய நம்பிக்கை தன்னுடைய ஆண்டவர் மீது நிலைத்திருந்தது. எனவேதான் எந்த சூழ்நிலையிலும் அவர் முறுமுறுக்கவில்லை. சிறைச்சாலைக்குள்ளும் அவர் முறுமுறுக்கவில்லை. கடைசியாய் தன்னுடைய சகோதரர்களை அரண்மனைகளை பார்த்த போதும் கூட உங்களை போஷிக்கும்படி ஆண்டவர் என்னை முன்கூட்டியே அனுப்பி வைத்தார் என்று சொல்ல முடிந்தது. அருமையான வாலிப தம்பி தங்கையே, வாலிப வயதிலே உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற பதறிக் கொண்டிருக்கிற அன்பான பெற்றோரே, உங்களுடைய அறிவு அனுபவம் உங்களுடைய ஆற்றல் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ திட்டத்தை சார்ந்து செயல்படுங்கள். தேவ திட்டம் எது என்பதை அறிந்து அதற்கு உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்கள். வாலிப தம்பியே தங்கையே, நீ உன்னை தேவ திட்டத்திற்கு ஒப்புக்கொடு. தேவ திட்டத்தை சார்ந்து கொள். தேவ திட்டம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய். எதுவாயிருந்தாலும் சுவாமி,
உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும், இதை நீ சொல்லிக் கொண்டே இரு. யோசேப்பு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாயா? கடவுளுடைய திட்டத்தை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கடவுளுடைய திட்டத்தை எப்படி நீ புரிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வார்த்தையின் மீது உன்னுடைய கவனம், கர்த்தருடைய வார்த்தையோடு உன்னுடைய உறவு. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கலந்து விடும் போது அதுதான் உன் பாதைக்கு வெளிச்சம், அதுதான் இறை திட்டத்தின் முழுமை, தெய்வ திட்டத்தினுடைய பரிபூரணம் கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய திட்டத்தின் மீது முழுவதுமாய் சார்ந்து கொள். ட்ரஸ்ட் ஆன் காட் அண்ட் காட்ஸ் பிளான். முழுமையாய் யோசேப் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அநேக நேரங்களிலே உன் அறிவு சார்ந்து உன்னுடைய எதிர்காலங்களை தீர்மானிக்கிறாய், பிறருடைய அனுபவம் சார்ந்து உன்னுடைய எதிர்காலங்களை தீர்மானிக்கிறாய். இல்லை, உனக்கென்று ஒரு காலம் திட்டம் இருக்கிறது, அதை வேதத்தின் வழியாய் அறிந்து அதற்கென்று உன்னை அர்ப்பணித்து அதையே சார்ந்து கொள். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்வு மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது. அவனுடைய ஒரு வாழ்க்கை அரண்மனையிலே, போத்திப்பாருடைய அரண்மனையிலே இருந்த காலங்கள், முழு சுதந்திரம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆகிய நீங்கள் அடிக்கடி சொல்றீங்களே, எங்க இஷ்டப்பட்டதையெல்லாம் செய்யணும், நான் இஷ்டப்பட்டபடியெல்லாம் பேசணும், இஷ்டப்பட்டபடியெல்லாம் உடை உடுத்தணும், அடிக்கடி என்னை யாரும் தடை பண்ணவே கூடாது என்று சொல்லுகிறீர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலம் அந்த காலம், அரண்மனையின் காலம். யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, அந்த போத்திப்பார் தன்னுடைய உணவை தவிர வேறு எதிலும் கவனம் இல்லாதவராயிருந்தார். எல்லாம் யோசேப்பினுடைய கரங்களிலே இருந்தது, எல்லாம் யோசேப்புடைய கரங்களிலே இருந்தது. நன்மைக்கும் வாய்ப்பு இருந்தது, பாவத்திற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் யோசேப்பு தன்னுடைய உடல் உணர்ச்சிகளின் இயல்கையை புரிந்து செயல்பட்டார். தன்னுடைய உடல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே என்னுடைய இயல்கை என்ன என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். எனவேதான் போத்திப்பாரினுடைய மனைவி நிர்பந்தப்படுத்திய போது அவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? உன்னுடைய இயல்கையை புரிந்து வைத்திருக்கிறாயா? உனக்கென்று ஆண்டவர் நல்ல உடலை கொடுத்திருக்கிறார், உடலிலே நல்ல உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்ச்சிகள் கோபமாக வருகிறது, ரசிக்கும் தன்மையுடைய வருகிறது, ருசிக்கும் தன்மையாய் வருகிறது, உன்னுடைய பாலியல் உணர்ச்சிகளாக வருகிறது. இதனுடைய இயல்கையை நீ தீர்மானித்து வைத்திருக்கிறாயா? பவுலடியார் மிக அழகாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. புரிந்து வைத்திருக்கிறாயா? யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், யோசேப்போடே கர்த்தர் இருந்ததை போத்திப்பார் கண்டார், யோசேப்போடே கர்த்தர் இருந்ததை சிறைச்சாலைக்காரன் கண்டார். என்ன காரணம், என்ன காரணம்? இரண்டே முக்கியமான காரணங்கள் தான். ஒன்று, தெய்வ திட்டத்தின் மீது முழு நம்பிக்கை உடையவராய் செயல்பட்டார் யோசேப்பு. இரண்டாவது, தன்னுடைய உடல் சார்ந்த ஆற்றலை உணர்ச்சிகளை பயன்படுத்துவதற்குரிய எல்லையை புரிந்து வைத்திருந்தார். அந்த எல்லையை மீறி செல்லுவதற்கு அவர் ஒருபோதும் முனைந்ததே இல்லை, விருப்பப்பட்டதே இல்லை. உன்னுடைய எல்கையை புரிந்து வைத்திருக்கிறாயா? உன் நண்பர்கள் அனுபவிக்கிற அநேக காரியங்களை நீ அனுபவிக்க முடியாது. நீ ஒரு கிறிஸ்தவ வாலிபன், நீ ஒரு கிறிஸ்தவ வாலிப பெண். உன் நண்பர்கள் உடுத்துகிற உடையை நீ உடுத்த முடியாது, ஏனென்றால் நீ கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப ஆண். உன்னுடைய நண்பர்கள் சாப்பிடுகிற எத்தனையோ விஷயங்களை நீ சாப்பிட முடியாது, ஏனென்றால் உனக்கு பெயர் கிறிஸ்டியன் யூத், அவர்களுக்கு பெயர் வெறுமனே யூத்.
புரிந்து வைத்திருக்கிறாயா? இந்த எல்கையை புரிந்து செயல்படுவாயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்வின் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். உன்னுடைய வாழ்வின் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். ஒரு நிமிஷம் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? இருந்த இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, வாலிப பிள்ளைகளின் பெற்றோர், நான் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் உங்களை அர்ப்பணித்து தெய்வ சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்னும் உங்களுடைய வீடுகளிலே குடும்ப ஜபம் இல்லை என்றால், உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து செலவிடுகிற நேரம் இல்லை என்றால், இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செய்ய மறந்த என்னுடைய தவறை மன்னியும். விசுவாச வாழ்வுக்குரிய காரியங்களிலே உள்ள முக்கியத்துவத்தை எங்களது பிள்ளைகளுடைய வாழ்விலே நாங்கள் அறிமுகப்படுத்தாமல் இருந்த எங்களுடைய தவறை மன்னியும் சுவாமி. வாலிப தம்பியே, தங்கையே, யோசேப்பை உன் மனதிலே வைத்துக்கொள். கடவுளுடைய திட்டத்தை முழுவதும் சார்ந்து வாழ்ந்த யோசேப்பு, தன்னுடைய எல்கையை உணர்ந்து செயல்பட்ட யோசேப்பு, அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக மீண்டும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளின் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அது 30, 60, 100 நற்பலன்களை இங்கிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துவதாக. விளைய செய்கிற கடவுளுடைய ஆற்றலுக்கு நேராய் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை இங்கிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உறுதிப்படுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தயவு செய்து அமருங்கள்.